வணக்கம். இது எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் அந்த மாநில கவர்னர் 15 நாட்களுக்குள் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறைந்தபட்சம் பாஜக கேட்ட அளவிற்கு ஒரு வார கால அவகாசம் கொடுத்திருந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எல்லாவித நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் இடைவெளி என்று வருகிற பொழுது இது ஒரு நெருக்கடியான நிலைதான். மேலும் நாளை மாலை 4 மணிக்கு கூடுகிற அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதிலே பெரும்பான்மை என்று வருகிற பொழுது அதிர்ஷ்டவசமாக பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. வெளியூர் சென்றிருக்கிற மதசார்பற்ற ஜனதாதளம், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் முழுமையாக வந்து எதிராக வாக்களித்தால் மட்டுமே ஒரு நெருக்கடி உருவாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்று இரவுக்குள்ளோ நாளைக்குள்ளோ தங்களுடைய ஆதரவு நிலையை மதசார்பற்ற ஜனதாதளத்திலிருந்தும் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை ஓரளவிற்கு ஒரு 8 to 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றார்கள் என்றால் இந்த அமைச்சரவை தப்பிக்கும். இல்லை என்றால் அது ஒரு இக்கட்டான நிலைதான் அவர்களுக்கு. துரைக்கண்ணா, தற்போது குதிரை பேர அரசியல் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? ஏன்னா நாளை மாலை 4 மணிக்கே வந்து உத்தரவு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சோ குதிரை பேர அரசியல் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது மதசார்பற்ற ஜனதாதளத்தையும் தளத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பை கொடுப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருந்த நிலையில் அந்த எம்எல்ஏக்கள் ஓரளவு பிடிப்போடு அங்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு நேர் எதிரடியான மனநிலையில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தருவார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் யதார்த்த நிலை. எனவே குதிரை பேர அரசியல்தான் இந்த அரசை நிச்சயம் காப்பாற்றும். ஆதரவு நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பிஜேபியில் சேர்வதோ அல்லது மதசார்பற்ற ஜனதாதளத்திலிருந்து விலகி பிஜேபிக்கு ஆதரவு நிலை எடுப்பதோ இல்லாமல் அவர்கள் ரகசிய பேரம் பேசி பேரவையில் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களியுங்கள் என்று இவர்கள் பேரம் பேசி அதற்கு உடன்பட்டு ஒரு சிலர் வாக்களித்தால் தப்பிக்கலாம். நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையில் முழுக்க முழுக்க இது பழைய காலத்துல சொல்வாங்க, ஆயாராம் தாயாராம் அரசியல்னு, அது போன்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. முழு வீச்சில் அடுத்த 24 மணி நேரத்தில் எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவை, அதிகபட்சமாக ஒரு 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பிஜேபி பெற்றால் மட்டுமே இந்த ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு இது போல ஏதாவது முன்னுதாரணங்கள் வந்து நடந்திருக்கிறதா? இதற்கு முன்பு காலக்கெடு என்பது நிச்சயமாக ஒரு வார காலம் அல்லது 10 நாட்கள் 15 நாட்கள் என்று சொல்வார்கள். அப்படி வருகிற பொழுது ஆதரவு நிலையை அவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அந்த வகையிலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு நிச்சயமாக அந்த அரசு முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாளை மாலை 4 மணிக்குள் என்று ரொம்ப குறுகிய காலம் இருப்பதால் எந்த அளவிற்கு இவர்கள் ஆதரவை பெறுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.